காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவின்படி தினசரி 5,000 பக்தர்களை அனுமதிப்பதற்கான ஆன்லைன் முன்பதிவு மாலை 6 மணிக்கு தொடங்குகிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சஜய்குமார் இணைகிறார், அவரோடு பேசலாம். சஜய்குமார், நாள்தோறும் 5,000 பக்தர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இதற்கான ஆன்லைன் பதிவு இன்று தொடங்க இருக்கிறது. விவரங்கள் என்ன, என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள், அவ்வளவு பேர் வருவதற்கான ஏற்பாடும் அங்கு செய்யப்பட்டிருக்கா? காயத்ரி, இவ்வாண்டு மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு சீசனுக்காக வந்து கேரளாவில் தீவிரமாக கொரோனா பரவியிருந்தே வந்து பல்வேறு கட்டுப்பாடுகளுடன், அதாவது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி முதல் வந்து தினசரி 1,000 பக்தர்களும் வாடகை நாட்கள் 2,000 பக்தர்களும் மட்டுமே ஆன்லைன் முன்பதிவு மூலம் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்கப்பட்டு வந்தனர். தொடர்ந்து பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை ஏற்றி அது வந்து வார நாட்கள் வந்து 2,000 மற்றும் வார இறுதி நாட்கள் வந்து 3,000 அதிகரிக்கப்பட்டிருந்தது. ஆனால் வந்து சபரிமலை பொறுத்தவரையிலும் சராசரியாக ஒரு நாளுக்கு வந்து 1,00,000 மேலான பக்தர்களும், மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு நாட்களில் பல்வேறு 1,00,000 பக்தர்களும் தென்னிந்தியா மற்றும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரக்கூடிய ஒரு புண்ணியதலம். ஆனால் இவ்வாண்டு இந்த கொரோனா கட்டுப்பாடு காரணமாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்களுக்கு வர முடியாமல் அவர்கள் வந்து தவித்து வந்தனர். இந்நிலையில் கேரளா உயர்நீதிமன்றத்தில் ஐயப்ப சேவா சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக வந்து மனு அதிக பக்தர்களை சவால்கள் ஏற்படுத்த நிலையில் சபரிமலையிலும் அதிக பக்தர்களை அனுமதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருக்கிறது. அது அடிப்படையில் வந்து கடந்த வாரம் கேரளா உயர்நீதிமன்றம் கடந்த 20ஆம் தேதி முதல் சபரிமலைக்கு வந்து 5,000 தினசரி 5,000 பக்தர்களை வீதம் அனுமதிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தது. ஆனால் வந்து 20ஆம் தேதி முதல் அதற்கான ஏற்பாடுகள் தேவசம்போடும் கேரளா அரசும் செய்யப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து தற்போது இன்று மாலை 6 மணி முதல் சபரிமலையின் தனி வெப்சைட், அதாவது www.sabarimalaonline.org என்ற பிரத்யேக இணையதளம் மூலம் தினசரி 5,000 பேருக்கு இந்த தரிசனத்துக்காக ஆன்லைன் பதிவு செய்யலாம். ஆனால் வந்து இந்த 5,000 பேருக்கு குறைவான எண்ணிக்கை இன்று 6 மணிக்கு இந்த முன்பதிவு தொடங்கினால் சற்று நேரத்திலேயே முன்பதிவு ஒட்டுமொத்தமாக நிறைவேறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதனால் வந்து இவ்வாண்டு லட்சக்கணக்கான பக்தர்களின் சபரிமலை தரிசனம் என்ற எதிர்பார்ப்பு சஜய்குமார், அப்போ நாள் 1க்கு 5,000 பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டா அவங்களுக்கு கட்டுப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த நெகட்டிவ் சான்றிதழ் கொண்டு வரணும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 5,000 பேர் அப்படிங்கிற விதத்துல எந்த மாதிரி இந்த கொரோனா காலத்துல தடுப்பு நடவடிக்கையாகவும் அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவும் தேவசம் நிர்வாகம் தரப்பிலிருந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? நிச்சயமாக, அதாவது வந்து தற்போது மண்டல பூஜை 26ஆம் தேதி நடைபெறும். அந்த மண்டல பூஜை வரையிலும் சபரிமலை பக்தர்களுக்கு வந்து இந்த ஆன்டிஜென் சோதனை செய்து நெகட்டிவ் சான்றிதழ் கைவசம் வைத்திருந்தால் போதும், அந்த மண்டல பூஜை வந்து 26ஆம் தேதி நிறைவேற்றி நன்றி காட்டிய பின் அடுத்தது வந்து மகர விளக்கு சீசனுக்காக வரும் டிசம்பர் 31ஆம் தேதி நடை திறந்து ஜனவரி 19ஆம் தேதி வரை நடை திறந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் ஆர்டிபிசிஆர் சோதனை செய்து நெகட்டிவ் சான்றிதழ் கைவசம் கட்டாயமாக வைத்திருக்க வேண்டும். அது வந்து 48 மணிக்கூறுக்குள் இந்த சோதனை செய்யப்பட்டு அந்த சான்றிதழுடன் தெற்கு திரும்ப செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளுடன் பக்தர்களை அனுமதித்து வைத்து வருகின்றனர். காயத்ரி, அப்படி வரக்கூடிய பக்தர்களிடம் ஒருவேளை அது போன்ற சான்றிதழ் இல்லை அப்படின்னா அவங்க திருப்பி அனுப்பப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது நிலைச்சல் பம்பை போன்ற பகுதிகளில் சான்றிதழ் இல்லாத பக்தர்களுக்கு முன்பதிவு செய்திருந்தால் அங்கே கொரோனா சோதனை ஆர்டிபிசிஆர் சோதனை செய்வதற்கான முழு ஏற்பாடுகள் தேவசம் போட்டார்கள் அங்கு அமைக்கப்பட்டுள்ளது. நன்றி சஜய்குமார், அது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. தேகபலம் தா தேகபலம் தா தேக